வணக்கம். இன்னைக்கு நம்ம பயோஸ்கோப் பார்ட் 4 அப்படி பார்க்க போறோம். நம்ம இதுவரைக்கும் பாலம் பழமும் பார்த்தோம், பயோஸ்கோப் 1ல 2ல வந்து மௌனராகம் பார்த்தோம், அப்புறம் 3 வந்து அபூர்வராகங்கள் பார்த்தோம். இதுப்போ வந்து நம்ம பாசமலர் அப்படிங்கிற படம் பார்க்கறோம். எதுக்காக அப்படின்னா, காமாட்சி ராமன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருந்து ஒரு மேடம் வந்து பாசமலர் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் புனிதவதின்னு ஒரு மேடம் வந்து நிறைய சிவாஜி கணேசன் படம் பண்ணுங்க, நாங்களாம் ரொம்ப ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது தவிர 70-80 பேருக்கு மேல சிவாஜி கணேசனோட பயங்கர ஃபேன்ஸ். அவருடைய நடை அழகு, அவருடைய பாட்டு வாய் அசைக்கிறது அழகு, அவருடைய நடிப்பழகு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து வேர்ல்டு ஓவர்ல லட்சக்கணக்கில் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால அவங்க அத்தனை பேருக்காகவும் இப்போ வந்து பயோஸ்கோப் பார்ட் 4ல பாசமலர் அப்படிங்கிற படத்தை பார்க்க போறோம். 1961ல வெளிவந்த இந்த படம் வந்து பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஒரு அண்ணன் தங்கியோட பாசத்தை பத்தி இதுல காமிச்சிருப்பாங்க. சின்ன வயசுல வந்து அம்மா அப்பா இருந்து பிறந்தனால அண்ணன் தங்க இருப்பாங்க. அந்த அண்ணன் வந்து தங்க மேல எப்படி ஒரு பாசமா இருப்பாங்கன்னு, அதுக்கப்புறமா எத்தனை அண்ணன் தங்க படம் வந்தாலும் பாசத்தை காமிச்சு இந்த பாசமலர பீட் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சாவித்ரி அம்மாவும் சரி, சிவாஜி கணேசன் சாரும் சரி, அப்படி நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. நடிகை திலகம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கிடைச்சதே இந்த பாசமலர்ல நடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சாவித்ரி அம்மாவுக்கு கிடைச்சது. இந்த படத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். பாவரிசையில பீம்சிங் டைரக்ஷன்ல வந்த படம். கண்ணதாசன், எம் எஸ் விஸ்வநாதன், அதுக்கப்புறமா சிவாஜி கணேசன், டிஎம்எஸ் காம்பினேஷன்ல வந்த படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து அதுல வர பாடல்கள் எல்லாமே வாரா என் தோழி வாராயோ, இந்த பாட்டை வந்து இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா எல்லா திருமண வீட்லயும் கல்யாண வீட்லயும் இந்த பாட்டு ஒலிக்காம இருந்ததே கிடையாது. இந்த பாட்டு இல்லாம திருமணமே கிடையாது தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டரா அமைஞ்சது இந்த பாடல். அதுக்கப்புறமா வந்து யார் 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 இவள் யாரோ அப்படின்னு சொல்லி ஜெமினி கணேசன் பாடுற மாதிரி ஒரு படம் வரும், பாட்டு வரும். அதுவும் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். அதுக்கப்புறமா வந்து நிறைய பாடல்கள் இந்த படத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னா மலர்ந்து மலராது அப்படின்னு. இந்த பாடல்ல ஒரு 3 நிமிஷம் பாடல்ல வந்து அந்த 3 மணி நேரத்துடைய அந்த கதை மொத்தத்தையும், அதாவது இதுல வரக்கூடிய வேர்ட்ஸ் வந்து சிவாஜிக்கும் சாவித்ரி அம்மாக்கும் மாத்திரம் பொருந்துற மாதிரி இருக்காது, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரதர் சிஸ்டர்ஸ்க்கும் வந்து இது பொருந்துற மாதிரி இருக்கும். இது வந்து தங்கச்சி இல்லாதவங்க ஐயோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தங்கை இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி ஒரு படம். அதே மாதிரி அண்ணன் இல்லாதவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணா இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி ஒரு படம் இருக்கும். அன்னைக்கு வந்து ஒரு சில்வர் ஜூப்ளி பார்த்தது இந்த படம் அப்படின்னு சொன்னா இவங்களுடைய நடிப்பு தான் அப்படின்னு சொல்லி நிச்சயமா நம்ம வந்து நம்மளால கண்ணை முடிந்து சொல்ல முடியும். எந்த இந்த வந்து உங்களுக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான், பட் ஸ்டில் இந்த படத்தை பத்தி நம்ம அம்மா எல்லாம் சொல்லி சொல்லி நம்ம கேள்விப்பட்டு இந்த படத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அதனால வந்து நீங்களாமும் இப்ப வந்து யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் இருக்கு, பாசமலர் ஃபுல் மூவி கூட வருது, பாட்டு மாத்திரம் இருக்கு, எல்லா பாட்டையும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி கேட்கலாம். அவ்வளவு அற்புதமான பாடல்கள் ஒரிஜினல் ட்ராக்ல நீங்க கேட்டீங்கன்னா வந்து யூ வில் ஃபால் இன் லவ் வித் இட். இதுல வந்து வரக்கூடிய ஒரு அழகான பாட்டு மலர்ந்து மலராத அப்படிங்கிற பாட்டை பாடுறதுக்காக ஆஸ் யூஷுவல் என்னுடைய டாட்டர் டாக்டர் அபூர்வா இந்த பாட்டை பாடுறா. இது வந்து பாசமலர ரசிச்ச மாதிரியே இந்த பாட்டை நீங்க கண்டிப்பா ரசிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இந்த பாட்டையும் ரசிங்க, இந்த கதையையும் ரசிங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா, இந்த பாட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல இதுக்காக நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு அடுத்தது பயோஸ்கோப்ல எந்த படம் பார்க்கணும்னு இருக்கோ அந்த படத்தை இதுல கமெண்ட்ல போடுங்க. நிச்சயமா கண்டிப்பாக எந்த பாட்டு உங்களுக்கு கேட்கணுமோ அந்த பாட்டை உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்றோம், அந்த பாட்டு உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்றோம். ஓகேவா? தேங்க்யூ. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்போதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே.
நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்போதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவான் பொருள் தந்து மனம் பேசுவான் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவான் உலகை விலை பேசுவான் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவான் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்போதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா பிரித்த கதை சொல்லவா கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா அன்பே ஆரிராரோ 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 அன்பே ஆ